நிமிஷம் கூட உன் பிரதர் உன்னை விட்டு இருக்க மாட்டாரா? அதை ஏன் கேக்குறேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அவரை ஏமாத்திட்டு வரதுக்கு படாத பாடுபட்டேன். மறுபடியும் நன்றி மாதிரி வந்து நிக்கிறார் தெரியுமா? இனிமே அவரால நம்மள ஒண்ணு பண்ண முடியாது. எங்காவது கொஞ்ச நேரம் தனியா உட்காந்து பேசிட்டு இருப்போம். எனக்கு தெரியாம இந்த காட்டுக்குள்ள நீங்க எங்கேயும் போக முடியாது. இந்த விக்டர் எப்பவுமே நல்லதைத்தான் சொல்வான், நல்லதைத்தான் செய்வான், புரிஞ்சுக்கங்க. ஏன் பாரத் விக்டரை கூப்பிடுற? தனியா பேசினதே வந்தோம், ராக்கெட்ல போறத நினைச்சுக்கோ. விக்டர அப்புறமா கூப்பிடலாம். என்ன ஐயா, சாப்பிடுங்க, டிஃபன் ஆறிட போகுது. சாப்பிடவே மனசு இல்ல பிள்ள. பிள்ளை வாழ்க்கை பார்க்கறதுக்கு அவ சிநேகிதங்களா அடிக்கடி வருவாங்களே, அவங்க வீட்டுல விசாரிச்ச? விசாரிச்சங்க, ஆனா அங்கெல்லாம் வரலையா. அவசரப்பட்டு பண்ணிட்டானே. இப்போ எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியலையே. இந்தாங்க சார். ஒன்னா எந்த ஊருக்குள்ளோடு போச்சு? அன்னைக்கு கேரளா போச்சு சார். வழியில எத்தனை டிக்கெட்டியா போட்ட? அதெல்லாம் நான் செய்யறதுல சார். குழந்தை குட்டிக்காரன் கூட பார்க்க மாட்டேன், மரியாதையா சொல்றா. அன்னைக்கு ஒரே ஒரு டிக்கெட் தான் சார் போட்டேன். அவன் வண்டியில ஏறணும்னு 200 ரூபாய் பணத்தை கொடுத்து வண்டி எங்கேயும் நிப்பாடக்கூடாது போயிட்டேருன்னு சொன்னான் சார். நானும் பணத்தை காசுபட்டு போயிட்டே இருந்தேன் சார். கேரளாவுக்கு பக்கத்துல டயர் பஞ்சர் ஆயிடுச்சு சார். பஞ்சரை போட்டு பார்த்தா ஆளை காணும் சார். ஆள் எப்படியா இருந்தா? ஆள் நல்லா உயரமா டிப் டாப் ட்ரெஸ் பண்ணிருந்தான் சார். ஆமா சார், இவரே தான் சார். வண்டி அடியா. அண்ணே என்னண்ணே உன் சொக்காய பிடிக்காத ஊட்டிய போட்டா பேமா நீ வண்டியில நீங்க ரெண்டு பேரும் சொன்ன மாதிரியே ஓடுற தண்ணியில மீன் அடிச்சு பிடிச்சிட்டேன். இப்ப நான் ஒரு விடுகதை சொல்வேன், நீங்க ரெண்டு பேரும் கரெக்டா பதில் சொல்லணும். என்ன? ஓகே ஓகே ஓகே. ஒரு ஊர்ல ஒரு குளம் இருந்துச்சான். அந்த குளத்து நடுவுல ஒரு மண்டபம் இருந்துச்சான். அந்த குளத்துல ஒரு அப்பா வாத்து, அம்மா வாத்து, குழந்தை வாத்து மூணு நீந்திட்டு இருந்துச்சான். திடீர்னு இடி இடிச்சு மழை பெஞ்சிடும். அப்ப அந்த அப்பா வாத்தும் அம்மா வாத்தும் குழந்தை வாத்து காதுகிட்ட ஏதோ சொல்லிட்டு கிடுகிடுன்னு ஓடி போய் மண்டபத்துல ஏறி நின்றுச்சான். அப்ப அந்த அப்பா வாத்தும் அம்மா வாத்தும் அந்த குழந்தை வாத்து கிட்ட என்ன சொல்லி இருக்கும்? மழை வருது, மழையில நனையாதீங்கன்னு சொல்லி இருக்கும். காத்துக்கு பேச தெரியாது, இப்படித்தான் கத்தி இருக்கும். யாரா நீங்க?